வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலும் பால் சார்ந்த பொருட்கள் அதோட நன்மைகள் என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆயுர்வேதத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பாலும் பால் சார்ந்த பொருட்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஆயுர்வேதத்தின் படி டைரி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் நிறைய பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெய்ரி ப்ராடக்ட் சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. டைரி ப்ராடக்ட் சாப்பிடும்போது நம்மளோட இம்யூனிட்டியும் நம்மளோட ஹெல்த்தும் நம்மளோட செல்ஃப் ரீஜெனரேஷனும் நல்லாவே மெயின்டைன் ஆகுங்க. ஒரு சிலருக்கு இந்த பாலோட ஒவ்வாமை காரணமாக சில ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனால் முழுக்க முழுக்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராதுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி டைரி ப்ராடக்ட்ஸை சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதிக் டைரிங்க, அதாவது பால், தயிர், மோர், வெண்ணெய் நெய், இதோட ஒவ்வொரு பெனிஃபிட்ஸும் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சு போவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலுங்க. ஆயுர்வேதத்தில் பார்க்கும்போது எட்டு வகையான பால் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா மாட்டுப்பால் தாங்க. ஸோ இந்த மாட்டுப்பால் நம்ம சாப்பிடும்போது என்னாகும் கேட்டிங்கன்னா, இது நம்மளோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது ஆயுளை நீட்டிக்குங்க. அண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் பால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளீடிங் டிசார்டர், வரட்டிருமல், அல்சரு, டயேரியா, பசியின்மை, டயர்ட்னஸ், இது எல்லாத்துக்குமே பால் ஒரு சிறந்த மருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலோட குணத்துக்கு வருவாங்க. பாலோட குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நார்மலாக கஃபத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலை காய்ச்சி கூலாக்கி குடிச்சிங்க அப்படின்னா இது பித்தத்தை கம்மி பண்ணும். அதுவே பாலை காய்ச்சி சூடாக குடிச்சிங்கன்னா கஃபவாதத்தை இது கம்மி பண்ணுங்க. ஸோ பாலில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாலை சாப்பிடுங்க. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தயிருங்க. நார்மலாக வெயில் காலம் வந்தாவே போதும், கடைகளெல்லாம் தயிர் பாக்கெட்லாம் தாறுமாறாக விற்று போகும். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு தவறான விஷயமே அது தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேதத்தின் படி வெயில் காலத்தில் நம்ம தயிரை சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தயிரை நார்மலாகவே ஒரு சூடான தன்மையை கொண்டது. அது வெளியே நம்ம வாங்கி சாப்பிடும் போது சில்லுன்னு இருந்தாலும் உள்ளே போகும்போது அது சூடாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே தான் நம்ம டெய்லியும் தயிர் சாப்பிட்றது, நைட்டில் தயிர் சாப்பிட்றது, வெயில் காலத்தில் தயிர் சாப்பிட்றது, இதெல்லாம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்க. அண்ட் நார்மலாக தயிரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஃபெர்டிலிட்டிக்கும் இது ஒரு நல்ல மருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங் கண்டிஷன்ஸ்லாம் தயிரை எடுத்துக்கும் போது அது க்யூர் ஆகுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், தயிரோட சில பொருட்கள் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தயிரோட மீன், தேன், நெய், நெல்லிக்காய், இதெல்லாம் நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. அது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான டேமேஜஸை ஏற்படுத்தும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயிரை மேக்ஸிமம் வீட்டில் புறைய ஊற்றி வச்சு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற பழக்கம் இருந்தால் அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிட்டு தயிரை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மோருங்க. அதாவது மேலோகத்தில் தேவர்களுக்கு அமிர்தம் அப்படின்னா, கீழே பூலோகத்தில் மனிதர்களுக்கு மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தயிரை டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் மோரை டெய்லியும் சாப்பிட்லாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுங்க பால் பொருட்கள்லையே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே லைட்டாக இருக்கிறனால டைஜஷனுக்கும் இது ரொம்பவே சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும், டைஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்வெல்லிங், அனிமியா, சிறுநீர் சம்மந்தமான பிரச்சனைகள், குடல் சம்மந்தமான பிரச்சனைகள், டேஸ்ட்லெஸ் தெரியாது, அதாவது டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறது, இப்படி பல டிசீஸ்க்கு மோர் ஒரு சிறந்த மருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அண்ட் டயரியா, அசைடிஸ், இது எல்லாத்துக்குமே மோர் ஒரு பெஸ்ட்டான மெடிசனுங்க. ஸோ நீங்கள் இந்த டெய்லி ப்ராடக்ட்ஸ்லேயே மோரை நீங்கள் ஒரு நம்பி தாராளமாக சாப்பிட்லாங்க. இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெண்ணெங்க. கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச, அவர் திருடி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இந்த வெண்ணெய். இந்த வெண்ணெயில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போவாங்க. வெண்ணெய் குளிரான ஒரு தன்மையை கொண்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கலர் காம்ப்ளெக்ஷனுக்கும் வெண்ணெய் பெஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் டைஜஷனையும் இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, ஃபேஷியல் பேரலைசஸ், டிபி, பிளட் டிசார்டர், இருமல், இது எல்லாத்துக்குமே வெண்ணெய் ஒரு நல்ல மெடிசனுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அலர்ஜி, தீக்காயம், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வெண்ணெயை அப்ளை பண்ணும்போது, அண்ட் குளிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புக்கு கூட நீங்கள் வெண்ணெயை அப்ளை பண்ணும்போது அது நார்மலாகவே சரியாயிடுங்க. ஸோ வெண்ணெயை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெய்ங்க. நெய்னாலே கொலஸ்ட்ரால், அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நெய் குட் கொலஸ்ட்ராலுங்க, இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டொமக் ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறனால நம்ம ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ டெய்லி ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்னைக்கு கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், அதாவது புதுசாக ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். தேங்க்யூ.